பாண்டிமாதேவி எழுதியவர் நா பார்த்தசாரதி முதல் பாகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது கொள்ளையோ கொள்ளை ராஜசிம்மன் அப்படி நடந்து கொண்டது குழல் மொழிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை அக்கரையிலிருந்து படகில் வருபவர் யாராக இருந்தால்தான் என்ன எவ்வளவு அவசரமாக இருந்தால்தான் என்ன அதற்காக ஒரு பெண்ணிடம் தனிமையில் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தவர் இப்படியா முகத்தை முறித்துக் கொண்டு போவது போல் என்று போவார் என்று எண்ணி நொந்து கொண்டாள் வந்தவர்களோடு விரைவில் பேசி முடித்து அனுப்பிவிட்டு திரும்பி வந்துவிடுவார் என்று நிலா முற்றத்து திறந்த வெளியிலேயே அவள் ராஜசிம்மனுக்காக காத்துக்கொண்டிருந்தாள் நீண்ட நேரமாகியும் அவன் திரும்பி வராமற் போகவே அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது கீழே இறங்கி வந்துவிட்டாள் அவள் கீழே இறங்கி வந்த சமயத்தில் படகோட்டி அம்பலவன் வேளான் வசந்த மண்டபத்து பக்கமாகப் கொண்டிருந்தான் முதலில் படகில் வந்தவர்களை அழைத்து கொண்டு ராஜசிம்மன் முன்பே வசந்த மண்டபத்தில் தான் தங்கியிருந்த இடத்துக்குப் போயிருக்க வேண்டுமென்று குழல் மொழி அனுமானித்து உணர்ந்து கொண்டாள் வந்திருப்பவர்கள் யார் என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறார்கள் என்று அவனிடமே கேட்கலாம் என்று எண்ணி வேளாண் வருவதை எதிர்பார்த்து நின்றாள் குழல்மொழி சிறிது நேரத்தில் வசந்த மண்டபத்திலிருந்து மாளிகைக்கு வரும் ஒற்றையடி பாதையில் வேளாண் வருவது தெரிந்தது அவன் தான் நின்று கொண்டிருக்கிற இடத்துக்கு வந்து சேருகிறவரை ஆவலை அடக்கிக் கொள்ளும் பொறுமை கூட அவளுக்கு இல்லை மான் துள்ளி ஓடுவது போல வேகமாக ஓடி சென்று அவனை எதிர்கொண்டு வேளான் வந்திருப்பவர்கள் யார் எதற்காக இவ்வளவு அவசரமாய் அடிகளை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று அவனை நடுவழியிலேயே மறித்து கொண்டு கேட்டாள் வேளாண் சிறிது தயங்கி நின்றுவிட்டு பின்பு கூறலானான் அம்மா அவர்கள் இன்னார் என்பதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அவர்கள் அக்கறையிலிருந்து வசந்த மண்டபம் வரை என்னுடன் வந்தார்கள் என்று பெயரை ஒழிய என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்த தீவில் மகா மண்டலேஸ்வரரின் விருந்தினராக ஒரு துறவி வந்து தங்கியிருக்கிறாரே அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சுருக்கமாக என்னிடம் கேட்டார்கள் ஆனால் வந்திருப்பவர்களுடைய பேச்சையும் நடையுடை உடை பாவனைகளையும் கூர்ந்து கவனித்தால் நம்முடைய முத்தமிழ் நாட்டின் எந்த பகுதியையும் சேர்ந்தவர்களாக தெரியவே இல்லை துறவிக்கு அவர்கள் மிகவும் வேண்டியவர்கள் போலிருக்கிறது எல்லோருடனும் வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்து ஏதோ ரகசியமாக பேசிக் வேறு யாரையும் தப்பித் தவறி கூட அந்த பக்கம் விட்டுவிடக்கூடாதென்று எனக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறார் வேளானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த குழல் மொழி என்னை கூடவா உள்ளே விடக்கூடாதென்று உத்தரவு என்று சிரித்துக்கொண்டே வேடிக்கையாக கேட்டாள் ஆம் உங்களையும் தான் விடக்கூடாது என்று இருக்கிறார் என்று வேளாண் பதில் சொல்லியதும் அவளுக்கு உச்சந்தலையில் ஓங்கி அடித்த மாதிரி இருந்தது ஏதோ விளையாட்டுத்தனமாக கேட்டாளே அன்றி அந்த பதிலை எதிர்பார்த்து கேட்கவில்லை அந்த பதிலை அவனிடமிருந்து கேட்டதும் அவள் கண்களில் சினம் கொண்ட சாயல் ஒளிர்ந்தது புருவங்கள் நெளிந்து வளைந்தன பரவாயில்லே அடிகளுக்கு வந்து ஒரு நாள் கழிவதற்குள் இவ்வளவு அதிகாரம் செய்யும் உரிமை வந்துவிட்டதா என்று வெடுக்கென்று ஆத்திரத்தோடு சொல்லிவிட்டு திரும்பி சென்றாள் அவள் அவ்வளவு கோபத்திலும் ராஜசிம்மந்தான் அடிகளாக நடிக்கிறான் என்ற உண்மையை படகோட்டியிடம் கூற துணிவு வரவில்லை அவளுக்கு நான் கூட வரக்கூடாதாமே அப்படி என்னத்தான் ரகசியம் பேசுகிறார்களோ வரட்டும் சொல்கிறேன் என்று ராஜசிம்மன் மேல் ஊடலும் பொய்கோபமும் கொண்டு அரண்மனைக்கு சென்றுவிட்டாள் குழல்மொழி குழல்மொழி ராஜசிம்மன் வசந்த மண்டபத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டதனால் இடையாற்று மங்களம் அரண்மனையில் போவதற்கு இடமோ பேசுவதற்கு தோழிகளோ இல்லாமல் போய்விட்டார்கள் அவளுக்கு அதன் பின் அன்று அவள் வசந்த மண்டபத்து பக்கம் வரவே இல்லை துறவியும் அவரை சந்திக்க வந்தவர்களும் கூட வசந்த மண்டபத்தை விட்டு வெளியேறவில்லை படகோட்டி அம்பலவன் வேளான் யாரையும் உள்ளே விட்டு விடாமல் பாதுகாப்பாக வசந்த மண்டபத்து பாதை தொடங்கும் இடத்தில் காவலுக்கு உட்கார்ந்து கொண்டான் இருட்டியதும் வழக்கமாக துறவியை உணவுக்கு அழைத்துக் கொண்டு போக வருவாள் குழல்மொழி அன்று அதற்காகவும் அவள் வரவில்லை நீ போய் அவர்களை சாப்பிட அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தோழியை வசந்த மண்டபத்துக்கு அனுப்பினாள் அந்த தோழி அடிகளை தேடிக் கொண்டு வசந்த மண்டபத்துக்கு செல்லும்போது இருட்டி நான்கைந்து நாழிகைகள் ஆகியிருக்கும் துறவியும் அவரைத் தேடி புதிதாக வந்திருப்பவர்களும் கூடியிருப்பதால் தீப அலங்காரங்களினால் ஒளிமயமாகவும் பலருடைய பேச்சு குரல்களால் கலகலப்பாகவும் இருக்குமென்று நினைத்து கொண்டு வசந்த மண்டபத்துக்கு வந்த தோழி அங்கிருந்த நிலைமையை கண்டு திகைத்துப் போனாள் வசந்த மண்டபம் இருண்டு கிடந்தது அங்கே எவருடைய பேச்சுக்குரலும் கேட்கவில்லை இருளும் தனிமையும் ஆட்சி புரிந்த அந்த இடத்தில் நிற்பதற்கே பயமாக இருந்தது தோழிக்கு அவள் வசந்த மண்டபத்தின் எல்லா பகுதிகளையும் நன்றாக சுற்றி பார்க்காமல் முகப்பிலேயே பயந்து கொண்டு திரும்பிவிட்டாள் வசந்த மண்டபத்தின் பின்புறம் இருந்த தோட்டத்துக்குள் சென்று பார்த்திருந்தால் ஒரு சிறிய தீப்பந்தத்தின் வெளிச்சத்தில் துறவியும் அவரை தேடி வந்தவர்களும் ஏதோ சதி நடத்துகிறவர்களைப் போல அந்தரங்கமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதை அவள் பார்த்திருக்கலாம் ஆனால் அந்த தோழிக்குத்தான் அவ்வளவு இல்லாமல் போய்விட்டதே அம்மா துறவியையும் அவரோடு வந்திருப்பவர்களையும் வசந்த மண்டபத்தில் காணவில்லை என்று குழல் மொழியிடம் திரும்பி வந்து சொல்லிவிட்டாள் அந்த தோழி வசந்த மண்டபத்துக்கு போகிற பாதையின் தொடக்கத்தில் அம்பலவன் வேளான் காவலுக்கு உட்கார்ந்திருப்பானே அவனை கூடவா காணவில்லை ஆம் அவனையும் காணவில்லை சரிதான் படகில் அக்கறைக்கு போயிருப்பார்கள் அடிகளுக்கு திடீரென்று சுசீந்திரத்துக்கு போய் தானுமாலய விண்ணகரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசை உண்டாகியிருக்கும் நமக்கென்ன வந்தது எக்க ஏடாவது கெட்டுப் போகட்டும் நாம் தூங்கலாம் என்று சுவாரஸ்யம் இல்லாமல் பேசினாள் குழல்மொழி அதன் பின் அடிகள் உணவு கொள்ள வரவில்லையே என்று அங்கு யாரும் அவருக்காக காத்துக்கொண்டிருக்கவில்லை இரவு பத்து பதினோரு நாழிகைக்கெல்லாம் இடையாற்று மங்களம் மாளிகையில் பூரண அமைதி நிலவியது மகா செல்வ புதல்வியும் இருந்த மற்ற பணிப்பெண்களும் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த கன்னிமாட பகுதிக்குப் போய் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டனர் இரவின் நாழிகைகள் ஒவ்வொன்றாக வளர்ந்து கொண்டிருந்தன நடுசாமத்தை எட்டி பிடித்துவிட்டபோது வானமும் நட்சத்திரங்களும் சோகை பிடித்த மாதிரி வெளுத்து மங்கிக் கொண்டு வந்தன மாளிகையில் ஆங்காங்கே அவசியமான இடங்களில் காவல் வைக்கப்பட்டிருந்த வீரர்கள் எல்லாம் கூட சோர்ந்து கண்மயங்கும் நேரம் அது அந்த நேரத்தில் வசந்த மண்டபத்தின் பின்புறத்து தோட்டத்திலிருந்து அடிகளும் மற்ற மூவரும் புறப்பட்டனர் மாளிகையின் பிரதான வாசலில் கொண்டு போய்விடும் ஒற்றையடி பாதையில் வந்து படகோட்டியின் குடிசை அருகே தயங்கி நின்றனர் அன்று குளிர் அதிகமாக இருந்ததனால் படகோட்டி அம்பலவன் வேளான் குடிசைக்குள்ளேயே படுத்திருந்தான் வசந்த மண்டபத்திலிருந்து வந்து நின்றவர்களில் ஒருவன் படகோட்டியின் குடிசை கதவருகே வந்தான் ஓசைப்படாமல் கதவை வெளிப்பக்கமாக இழுத்து தாழிட்டான் அட படகை அவிழ்த்து வைத்துக் கொண்டு புறப்படுவதற்கு தயாராக நீ துறையிலேயே இரு நாங்கள் விரைவில் காரியத்தை முடித்துக்கொண்டு வந்துவிடுகிறோம் என்று மற்றவர்கள் அவனை துறையில் இருக்க செய்துவிட்டு மாளிகையை நோக்கி விரைந்தனர் குரல்தான் கேட்டதே ஒழிய இருளில் அவர்கள் முகங்கள் சரியாக தெரியவில்லை அதன் பின் அன்றிரவு நடுசாமத்துக்கு மேல் இடையாற்றுமங்கலம் மாளிகையில் எந்த பகுதியில் என்ன நடந்ததென்று எவருக்கும் தெரியாது பொழுது விடிந்தபோது அலறிப்புடைத்துக் கொண்டு குழல் மொழியின் கண்ணிமாடத்து வாசலில் வந்து கூச்சலிட்டனர் எவன காவல் வீரர்கள் மாளிகை முழுவதும் கூச்சலும் ஓலமுமாக ஒரே குழப்பமாக இருந்தது அந்த குழப்பங்களாலும் கூப்பாடுகளாலும் தூக்கம் கலைந்த குழல் மொழி எழுந்திருந்தவுடன் அந்த யவன காவல் வீரர்களின் முகத்தில்தான் விழித்தாள் அவர்கள் ஒன்றும் விளக்கி சொல்லத் தோன்றாமல் ஓவென்று வீறிட்டு அலறி அழத் தொடங்கினர் ஏன் அழுகிறீர்கள் விடிந்ததும் விடியாததுமாக இப்போது என்ன நடந்துவிட்டது விவரத்தை சொல்லுங்கள் இதென்ன மாளிகை முழுவதும் கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறதே என்று போய் அதிர்ச்சி அடைந்து கேட்டாள் குழல்மொழி அதே சமயம் மாளிகையின் எதிர்புறம் பரளியாற்று படகு துறையில் தடால் தடால் என்று ஏதோ இடிபடும் ஓசை கேட்டது நாலந்து வீரர்கள் என்னவென்று பார்ப்பதற்காக அங்கே ஓடினார்கள் போய் பார்த்தபோது அம்பலவன் வேளான் தன் குடிசைக்குள்ளிருந்து வெளிப்புறமாக தாழிட்டிருந்த கதவை போட்டு உடைத்துக் கொண்டிருந்தான் அந்த ஓசையை கேட்டு அங்கே போன வீரர்களில் ஒருவன் கதவை திறந்து விட்டான் இல்லையானால் கதவு பிழைத்திருக்காது வேளாண் வெளியே வந்து பார்த்தபோது துறையில் கட்டியிருந்த படகை காணவில்லை ஐயோ படகை காணவில்லையே என்று கூச்சலிட்டான் அவன் போ ஐயா உன் ஓட்டை படகு போனதனால் ஒன்றும் குடிமொழிகிவிடாது கொள்ளை போகக்கூடாத மாபெரும் ஐஸ்வர்யம் நேற்றிரவு இந்த மாளிகையிலிருந்து கொள்ளை போய்விட்டது மகா மண்டலேஸ்வரர் கண்ணுக்கு கண்ணாக வைத்து பாதுகாத்து வந்த பாண்டிய மரபின் சுந்தரமுடியும் வீரவாளும் பொர்சிம்மாசனமும் காணாமல் போய்விட்டனவே என்று வேளாணின் வாய்க்கூச்சலை அடக்கினான் ஒருவன் நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்